அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி முஹாஜிர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கிக் கொண்டாரோ அவரே துறந்தவர் முஹாஜிர் ஆவார். இந்த நபி மொழி அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நபி மொழியிலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கிக் கொண்டவர் துறந்தவர் முஹாஜிர் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்த அந்த வரலாற்று பின்னணியை எடுத்துச் சொல்லுகின்ற போது அதற்கு ஹிஜ்ரத் என்றுதான் பொருள் கொள்ளப்படுகின்றது. நாயகத்திற்கு பின்பாக வேறு ஹிஜ்ரத் இல்லை என்பதனால் அவர்கள் செய்த அந்த ஒரு ஹிஜ்ரத்து தான் வரலாற்று சிறப்பு மிக்க ஹிஜ்ரத் என்பதையும், இனிமேல் அந்த வாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, இருந்த போதிலும் ஒருவர் இறைவனால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கிக் கொண்டார் என்று சொன்னால் அவரும் முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர், துறந்தவர் என்ற அந்த வட்டத்திற்குள் வந்து விடுவார் என்பதை இந்த நபி மொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 6 வருடம் கழித்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிபி 639 இஸ்லாமிய ஆண்டை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உணரப்பட்டது. நிறைவான இஸ்லாமிய சகாப்தம் மலர்வதற்கு முன்பு அரபிகள் தங்களுடைய ஆண்டுகளை தங்கள் பொது வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளில் இருந்து கணக்கிட்டு வந்தார்கள். அனுமதி ஆண்டு, நில அசைவு ஆண்டு, யானை ஆண்டு என்று பல பெயர்களால் அந்த ஆண்டுகளை அழைத்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பின்பு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வருடத்திற்கு ஒரு பெயரிட வேண்டும், அது எந்த வரலாற்றினுடைய பின்னணியை அடிப்படையாக கொண்டு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு முடிவு தேடிய போது ஹிஜ்ரத்தையே அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரி வருடம் துவங்கட்டும் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற அந்த ஹிஜ்ரத்திற்கு முன்பாக சொற்பமாக இருந்த முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பல்கி பெறுகினர். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருந்த முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 6 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ராவுக்கு வந்தவர்கள் சுமார் 1400 சஹாபிகள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்தவர்கள் 12,000 சஹாபிகள். ஹிஜ்ரி 10 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதி ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு வந்த முஸ்லிம்கள் சுமார் 124,000 என்ற புள்ளி விவரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஹிஜ்ரத் என்பது அச்சமுள்ள இறைமறுப்பு ஸ்தானத்தை விட்டு புலம் பெயர்ந்து அச்சமற்ற ஆதரவுள்ள ஸ்தலத்திற்கு சென்று விடுவதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் 13வது ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். ரபீஉல் அவ்வல் பிறை 12வது நாள் திங்கள் கிழமை லுஹர் நேரம் தங்களது 53வது வயதிலே மதீனாவை வந்து சேர்ந்தார்கள். இந்த நிகழ்வைத்தான் ஹிஜ்ரத் என்று அரபியிலே எடுத்துரைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டே இஸ்லாமிய வருடம் கணக்கிடப்பட்டு வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு அந்த முஹாஜிர் என்ற வட்டவரைக்குள்ளே நாம் ஆகுவதற்கு துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.